ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் லாவண்யா. டுடே நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம் 1.8 பார்க்க போகிறோம். 1.8 பார்க்க போகிறோம். இதில் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 அண்ட் 3, 4 மற்றும் ஒய் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஓப்பன் த ப்ராக்கெட் ஏபிசி. எனில் எக்ஸிலிருந்து ஒய்க்கு பின்வரும் உறவுகளில் எவை சார்பாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸிலிருந்து ஒய்க்கு பின்வரும் உறவுகளில் எவை சார்பாகும். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா மூணு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆர் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் கமா ஏ அண்ட் கமா ஒன் கமா ஏ கமா த்ரீ கமா பி க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போது நம்ம அதுக்கேற்ற ஆரோடயக்ராம் போட்டுக்கலாம். ஆரோடயக்ராம் போட்டுட்டு இது எக்ஸு, இது ஒய்யாக வச்சுக்கலாம். மைனஸ் ஃபைவ் ஒன் அண்ட் த்ரீ ஃபோர் ஏன்னா எக்ஸில் இருக்கிற உறுப்பு எல்லாத்தையும் நான் இதில் நோட் பண்ணிட்டேன். ஒய்யில் இருக்கிற ஏபிசியும் நோட் பண்ணிட்டேன். இப்போது ஆர்வன் சப்டிவிஷனில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸை குறிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், மைனஸ் ஃபைவ்க்கும் ஏ இருக்குது, ஒன்றுக்கும் ஏ இருக்குது. ஆரோ டயக்ராம் இதுக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு த்ரீலேருந்து பிக்கு போகுது ஆரோடயக்ராம். முன்னாடி நான் சொன்ன மாதிரியே ஒரு எண்ணுக்கு ஒரு உள்ளீடுக்கு ஒரு வெளியீடு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு உள்ளீடு ஒரு வெளியீடு எப்படி வேணாலும் அப்படி இருக்கணும். இன்னொரு ப்ராசஸ் என்னென்னா, இங்கே பாருங்கள், ஃபோர் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கு இந்த சைடு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல, நம்மளுக்கு எந்த ஒரு ஆன்சருமே கிடைக்கல. சிஓ பியோ ஏ எதுவுமே நம்மளுக்கு ஈக்குவலாக கொடுக்கல. அப்போது R1 is not belong to X மற்றும் Y, இது சார்பாகாது. சார்பாகாது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிஷனில் பாருங்கள், R2 equal to minus 5, கமா பி 1, கமா பி அண்ட் 3, கமா ஏ அண்ட் 4, கமா சி. இப்போது இதே ஆரோ டயக்ராமும் போட்டுக்கலாம். ஆரோ டயக்ராம் எக்ஸு, ஆரோ டயக்ராம் எக்ஸ் ஒய் போட்டாச்சு. எக்ஸில் இருக்கிற வேல்யூலாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். மைனஸ் ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் அதே மாதிரி இந்த சைடு ஏபிசி சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஏபிக்கு நேராக இப்போது இந்த ஆர் டூ சப்டிவிஷனில் இருக்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் ஃபைவ்க்கும் பி கிடைக்குது, பி இருக்குது. ஒன்றுக்கும் பி இருக்குது, த்ரீக்கு ஏ இருக்குது, ஃபோர்க்கு சி இருக்குது. இப்போது இது எல்லாமே எல்லாத்துக்குமே நிழலூறு கிடைக்குது. இப்போது எக்ஸிலிருந்து ஒய்க்கு எல்லாத்துக்குமே நேலுரு இருக்குது. இதில் எந்த நேலுருவும் இல்லாததுனால நான் இது சார்பாகாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ எக்ஸிலிருந்து ஒய்க்கு நேலுரு உள்ளது, இது சார்பாகும். எனவே இது சார்பாகும். தேர்ட் சப்டிவிஷன், வந்து ஆர் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் கமா ஏ ஒன் கமா ஏ த்ரீ கமா பி ஃபோர் கமா சி அண்ட் ஒன் கமா பி. இப்போது இந்த ஆர் த்ரீ சப்டிவிஷனில் இருக்கிற சேம் ஆரோ டயக்ராம் போட்டுடலாம். எக்ஸுக்கு ஒய்க்கு, எக்ஸு ஒய் மைனஸ் ஃபைவ் ஒன் ஏ த்ரீ ஃபோர் ஏபிசி. மைனஸ் ஃபைவ்க்கு ஏ, ஒன்றுக்கு ஏ, த்ரீக்கு பி,
த்ரீக்கு பி கிடச்சிருக்கு, இங்கே ஃபோருக்கு சி இருக்குது, திரும்பவும் ஒன்னுக்கு பி கிடச்சிருக்கு. இப்போ ஆரோ போட்டுக்கோங்க. இதில் பாருங்க, இது வந்து ஆத்ரி வந்து சார்பாகாது, ஏன்னா ஒரு நம்பருக்கு ஒரு நேலூர் மட்டுமே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு நம்பருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நேலூர் இருக்குது. ஆர் த்ரீ என்ற என் சார்பாகாது. உறுப்பு சார்பாகாதுன்னு எழுதிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ விவர்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள்.